ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான சோள தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சோள தோசை செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான சோளம் எடுத்திருக்கேன் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்கலாம் கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே அரைச்சு எடுத்தாச்சு இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்க்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு நல்லா புளிக்க விட்ட இட்லி மாவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விடுங்க மாவோட பதம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது மாவை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு தனியாக எடுத்து வைக்கலாம் சோளத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய விதமான ரெசிபீஸ் பண்ணலாம் ரெசிபீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றலாம் ஒரு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு வேக விடலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது நல்லாவே குக்காகி வந்தாச்சு இந்த மாதிரி எல்லா தோசைகளையும் நம்ம சுட்டு எடுக்கலாம் இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு அஞ்சு சோள தோசை கிடைக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான சோள தோசை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸாக மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சிவன சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு நான் உங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் இங்கே சுவையாக சாப்பிடுங்க நன்றி